நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு செல்போன் இல்லாதவங்க யாருமே கிடையாதுன்ற மாதிரி உலகத்துல ஒரு நிலைமை உருவாயிடுச்சு. எல்லார் கையிலுமே ஆண்ட்ராய்டு போன் இருக்கு. அதுல வந்து நம்ம எல்லாமே சமூக வலைத்தளங்களோட தொடர்புல இருக்கோம். நம்ம எதனா ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா உடனே பார்த்துடுறோம். உலகத்துல எந்த மூலையில என்ன நடந்தாலும் அடுத்த நிமிஷமே நமக்கு தெரிஞ்சிடுது. அது வந்து ஒரு வளர்ச்சியின் அடையாளம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியோட அடையாளம் தான் இதெல்லாம். ஆனால் குழாயடி சண்டைகளை இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நெட் கனெக்ஷன் இருக்கும். இப்போ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளாளுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க. அது சந்தோஷமான விஷயம் தான். அவங்களுடைய மனசில் உள்ள விஷயங்களையோ இல்லை அவங்க பார்க்குற விஷயங்களையோ அவங்க பார்க்குற நல்ல நல்ல விஷயங்களையோ ஷேர் பண்ணுறதுக்கு அந்த யூடியூப் சேனல்கள் வந்து உதவிகரமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் குழாயடி சண்டைகள் போல ஒரு சில தரமற்ற, அதாவது மிக தரக்குறைவான வார்த்தைகளோடு சண்டையிடக்கூடிய ஒரு சில பெண்களின் காணொலிகளை யூடியூப்பில் விதவிதமான பெயர்களிலே, அதாவது பார்க்குறவங்களை உடனே அதை பார்க்க தூண்டுகிற விஷயங்களோட அநாகரிகமான வார்த்தைகளோட டைட்டில்களை கொடுத்து அதை தயவு செஞ்சு அப்லோட் பண்ணாதீங்க. யாராக இருந்தாலும் சரிதான், ஒரு தவறான ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தவறான பெண்மணி நடத்தையில் தவறான பெண்மணி குடியிருக்கிற தெருப்பக்கம் போயிட்டு வந்தாலே தப்பாக நினைக்கிற காலகட்டம் மாறி போய் இன்னைக்கு வெளிப்படையாக காணொலி காட்சிகள் மூலமாக, சமூக வலைத்தளங்கள் மூலமாக, யூடியூப் அந்த வலைத்தளம் மூலமாக ஒருத்தவன் இவன் மனைவியோட அவன் குத்தடிக்கிறது, அவன் மனைவியோட இவன் குத்தடிக்கிறது, கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறதுன்ற போன்ற காட்சிகளை பதிவேற்றம் செய்வது என்பது வன்மையான கண்டனத்துக்குரிய செயல். என்னென்னா இன்னைக்கு பசங்க எல்லாம், ஸ்கூல் பசங்க எல்லாருமே இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. எல்லாரோட கையிலையுமே வந்து இணைய தொடர்போடு கூடிய கைபேசி இருக்குது. அந்த பசங்க எல்லா நேரமும் வந்து பாடத்தை தான் கவனிச்சுட்டு இருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. அவங்க அவங்களுடைய கொஞ்சம் மன சந்தோஷத்துக்காக இந்த சமூக வலைத்தள பக்கங்களையோ அல்லது யூடியூப் பக்கங்களுக்கோ போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அப்படி அந்த பிள்ளைங்க போயிட்டு இந்த மாதிரி பெண்களோட சண்டை, இந்த டிக்டாக்ல செயல்படக்கூடிய சில நாதாரி நாயங்க, இந்த நாயங்கெல்லாம் என்ன சொல்றது, நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த நாயங்க படுத்துகிற பாடு இதை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் அந்த அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து அசிங்கமான காணொலிகளை பதிவேற்றம் செய்கிறாங்கன்னா அதை எடுத்து பலவிதமான தலைப்புகளோடு கூடிய ஒரு டைட்டில் கொடுத்து யூடியூப் பக்கத்தில் பதிவேற்றம் செய்யக்கூடியவர்களை நம்ம என்ன சொல்கிறது. ஒரு பெண்ணை வைத்து தொழில் செய்பவனுக்கும் பெண்களின் சண்டையை வைத்து சமூக வலைதள பக்கங்களில் அதை பதிவேற்றம் செய்து பரபரப்பான டைட்டில்களோட மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவளுங்க மட்டும் நல்ல குடும்பத்தில் பிறக்கல, இந்த மாதிரி வேலை செய்கிறவனும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் இல்லைன்னு நான் சொல்லுவேன். பார்க்கும்போது இப்போலாம் யூடியூப் பக்கம் போனாலே இந்த மாதிரி செய்திகள் தான் வருது. இதில் என்னடா பரபரப்பு இருக்குது? இதை விட ஒரு மானங்கட்டத்தனை ஏதாச்சும் இருக்கா? அசிங்கமாக இல்லையா? உங்கள் வீட்டிலாம் பசங்க பொண்ணுங்கெல்லாம் இல்லையா? ஒரு வரைமுறையை தாண்டி பேசக்கூடிய பெண்கள் வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அநாகரிகமான வார்த்தைகள், அதுக்கு டைட்டில் வேற இவனுங்க கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. தயவு செய்து இந்த மாதிரி வேலைகளை ஈடுபடாதீங்க. அதை விட ஒரு கேவலம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. இது என்ன சொல்றது, இது வந்து வளர்ச்சியோட அடையாளமாக பார்க்க முடியல. இது எங்கே போய் முடிய போதும்னு தெரியலன்னு மாதிரி இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க எல்லாரையும் கெடுத்துறாதீங்களா? உங்களோட சுய லாபத்துக்காக சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி அசிங்கமான வீடியோக்களை தான் நீங்க யூடியூப்ல பதிவேற்றம் செய்து சம்பாதிக்கணும்னா அதுக்கு நீங்க வேற வேலை செய்யலாம். அதை அந்த பொதுத்தளத்தில் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். பெற்றோர்களே, மாணவ மாணவிகளே, இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் பார்க்க இருந்துச்சுன்னா அந்த சேனலை நீங்கள் வந்து இது அவாய்ட் பண்ணிவிடுங்க. அந்த சேனல்லேருந்து வெளியே வந்துடுங்க. நாட் இன்ட்ரெஸ்டட்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த 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 அதை தட்டு அந்த சேனலே அடுத்த முறை உங்களுக்கு வராத அளவுக்கு பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.